ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லாக்டவுனில் நம்ம ப்ரான்ஸ் கறி எப்படி பண்ணுறோம்னு பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான ப்ரான்ஸ் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இல்லை லவங்கம், பட்டை, கொஞ்சோண்டி, கடையிலே ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கிராம்பு, பட்டை அதை போட்டுக்கோங்க. அப்புறம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டுருங்க. அப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க, நல்லா பொன் உருவலாக வர வரைக்கும் வதக்குங்க. ஆ, வெங்காயம் இப்போ வதங்கிட்டு இப்போ பச்சை மிளகாய் போடலாம். பச்சை மிளகாய் போட்டு மறுபடியும் அதை கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ தக்காளி அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதை நல்லா போட்டுட்டு அதை நல்லா வதக்குங்க. நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி வச்சு இப்போ அதை வந்து கடாயில் போட போகிறோம். கடாயில் எல்லாம் வதங்கிட்டு இருக்கு, அதோட சேர்த்து இதையும் சேர்த்து வதக்கணும். போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடணும். ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகிருக்கு, ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா பொரியல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அடுத்து சில்லி பவுடர், மல்லிப்பொடி ஒரு 1 டீஸ்பூன். அப்போ தான் கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கும். என் ஒய்ஃப் சொல்லலாம். சால்ட்டு தேவையான அளவு. இப்போ கறி மசாலா கொஞ்சம் நல்லா இப்போ அப்படியே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸில் நம்ம ப்ரான்ஸ் கறி வந்து ரெடி ஆகிடும். ஸ்மெல் பயங்கரமாக வருது, நல்லா வந்துருச்சு. எப்பவுமே ப்ரான்ஸ் வந்து 4 மினிட்ஸ் அவ்வளோ தான் வந்து நம்ம நினச்சிடணும் வேக வைக்கணும், இல்லைன்னா அது வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும். இப்போ டேஸ்டிங் பண்ண போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செமையாக வந்துருக்கு. இப்போ நம்ம மல்லியில் புதினால போட்டு இறக்கிற வேண்டியது. லாக்டவுன்லையும் பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகே, பாய்.